சவுண்ட் வரல சவுண்ட் வரல சவுண்ட் வரல கணேசன் கேக்குதுங்களா? ஆ கேக்குது கேக்குது. ஓகே ஓகே கேக்குதா? ஆ கேக்குது. ஆ ஓகே. இப்போ சார் வந்தானே அவருக்கு. ஆமா கேக்குது. அப்ப சார் தங்கவேல் சார் வந்தானே அவருக்கு ஹோகோஸ் கொடுக்கணும். ஹோகோஸ் கொடுக்கணுமா? தங்கவேல் சார், தங்கவேல் சார் கேமா ட்ரைனருக்கு இப்போ வந்துருவாரு. 3:30 க்கு வந்துருவாரு. நீங்க கூட கொடுக்கலாம். சரி ஓகே. அது எப்படி அந்த இதுல அவர் நேம்ல வச்சு பண்ணிரணுமா?
இது அனுப்பி இந்த பேர் பாருங்க அனுப்பி பாருங்க மீனா ஆ हाय मामा हाय मामा हाय पेरना सॉरी सॉरी व्हाट्स योर नेम माय नेम इज सोवी चरण सतम सतम चलो माय नेम इज सोवी चरण सोबित चरण सोबित चरण सोबित चरण वेरी गुड वेरी गुड என்ன படிக்கிற எல்கே யுகேஜி 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 சொல்லு யுகேஜி சொல்லு யுகேஜி வெரி குட் ஆ ஸ்கூலுக்கே போலயா ஸ்கூலுக்கே போலயாம் ஹ ஸ்கூலுக்கே போலயா ஸ்கூலுக்கே போலயா சரி ஆமா வீட்ல நல்லா அடுத்த மாசம் போலாம் ஸ்கூலுக்கு ஆமா ஆமா போலாம் பாப்போம் மூணாவது எல்லாம்ங்க பாப்போம் சவுண்ட் கரெக்டா இருக்கா ஹ சவுண்ட் கரெக்டா இருக்கா ஆ கரெக்டா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கா சவுண்ட் நான் சவுண்ட் நல்லா இருக்கு கரெக்டா இருக்கு சரி வீட்ல நல்லா இருக்கங்களா உங்க வீட்ல நல்லா இருக்கங்களா எல்லாரும் எல்லாம் கிளியரா இருக்கு எல்லாம் கிளியரா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே வீட்ல சவுண்ட் கம்மி பண்ணுதா சவுண்ட் கம்மி பண்ணுறியா சவுண்ட் கம்மி
சாரி தங்கல் சார் வந்தாரு ஹோஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அவங்களே கொஞ்சம்
மா ஸ்கிரீன்ல என்னமா கேட்பரி டெய்ரி மில்க் காட்டுறீங்க யாரு அதை எடுத்துருங்க சார் நம்பர் 350க்கு ஆரம்பிச்சிடலாமா சார் ஓகே எவ்வளவு பேர் அரௌண்ட் 30 மினிட்ஸ் சார் 4 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க 10 பேர் வருவாங்க ஓகே ஓகே வெயிட் வில் வெயிட் ஃபார் another 5 minutes நம்ம 350க்கு ஆரம்பிச்சிடலாம் சார் ஓகே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய தலைமுறை அறக்கட்டளை வழங்கும் வங்கித்துறையில் பணி வாய்ப்புகள் இணையவழி கருத்தரங்கம் 4வது நாள் அமர்வு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளர் அனைவரையும் புதிய தலைமை அறக்கட்டளை சார்பாக வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் தங்கவேல் சார் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று சார் தங்களுடைய உரையை தொடங்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் கணேசன் சார் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் உள்ள மாணவ நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப கடந்த 3 நாட்களாக நீங்கள் இது வங்கியில் எப்படி பணி பெறுவது அந்த வங்கி தேர்வை எப்படி நேரிட்டு சந்திப்பது என்பது குறித்து நாம் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நேற்று நீங்கள் அந்த வங்கியுடைய ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது பேங்கிங் சப்ஜெக்ட பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க தியரட்டிக்கல் பார்ட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து நினைச்சது சரி ஒரு ஓவராலா ஒரு க்வெஸ்சன்ஸ் நான் ஒரு ஒரு 100 questions இதுல ஒரு லாஸ்ட் ஏர்லியர் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து ஒரு 100 questions ஜென்ரேட் பண்ணி அதனுடைய ஆன்சரையும் நீங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தேன் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாரும் நீங்களே முடிஞ்ச அளவுக்கு பாருங்க படிச்சு நீங்களே ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்றதுக்கு ஆனா அதுல வந்து எல்லா சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான் ஆனா அதுல வந்து கொஞ்சம் உங்களை ட்ரிக் பண்ணி வச்சிருப்பாங்க எப்படி இது பண்றதுன்னு ஒவ்வொரு டாபிக்ல இருந்து இருக்கு அதுல க்வெஸ்சன்ஸ் குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் மேத்ஸ் இங்கிலீஷ் ஜெனரல் எல்லாமே அதுல கலந்து வச்சிருக்கிறோம் நீங்க ஜஸ்ட் அதுல பார்த்துட்டு இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் முதல்ல நல்லா தரவை ரீட் பண்ணும் அப்புறம் நல்லா படிச்சு அதை வந்து தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கொடுக்கறது ஈஸி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து நீங்க அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் 100% ஷூர் டோன்ட் அட்டம் டு ஆன்சர் த க்வெஸ்சன் அதை நீங்க பெட்டர் டவுட்ஃபுல்லா இருக்குது அப்படின்னாக்க விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு அதில் அட்லீஸ்ட் ஸ்கோர் பண்ணதுல கால் மார்க் அந்த பெனால்ட்டி வந்து போகாம இருக்கும் கால் பர்சன்டேஜ் வந்து அதுல பெனால்ட்டி இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க தரவா அந்த கான்செப்ட் அன்னைக்கு நம்ம அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஃபுல்லா கிட்டத்தட்ட 10 or 20 chapters படித்தோம் அந்த 20 chapters அதாவது பிளஸ் கொஞ்சம் ஜிகே பிளஸ் கொஞ்சம் அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு இது பண்ணலாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல அந்த கிராமட்டிக்கல் பார்ட் கிராமர் வந்து கொஞ்சம் தரவு நீங்கள் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஐ கோ டு த ஸ்கிரீன் சோ தட் யூ வில் பி ஏபிள் டு சீ தட்
So all of you are able to எல்லாரும் உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு தெளிவா தெரியதா கணேசன் சார் தெரியுது ஸ்கிரீன் தெரியதா சார் உங்களுடையது தெரியுது பட் நீங்க இன்னும் ஷேர் ஸ்கிரீன் பண்ணல சார் ஸ்கிரீன்ல தான போட்டாங்க பண்ணல சார் நீங்க உங்களுடையது தான் தெரியுது சார் உங்களுடைய ஃபிகர் தான் தெரியுது சார் என்னால ஸ்கிரீன் வியூ பண்ண முடியல சித்தார்த்தி எடுத்துருக்கிறேன் அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு நாலு க்வெஸ்சன் அத முதல்ல இதுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது என்ன சொல்ல வர்றாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாலு க்வெஸ்சன்ஸ் நீங்க வந்து அதை இது பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் 4 marks வந்து நீங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க அதை படிக்கிற போதே தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து நீங்க வந்து தரவா படிச்சுக்கிட்டு அத நல்ல மனசுல நல்லா அதை பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து வித்தின் ஒரு கால் நிமிஷம் இல்ல அரை நிமிஷத்துல நீங்க அதுக்கு நாளுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் கொஞ்சம் நிறைய வரும் பட் ஆனா அதுல வந்து நீங்க அதுலயே நான் ஒரு சில ஏதாவது அடுத்தது பாருங்க அந்த டைரக்ஷன் 5 to 12 ஒண்ணு கொடுத்துருக்கிறேன் அதுல படிச்சீங்கன்னாக்க அதை படிக்கிறதுக்கு யூ வில் டேக் லாட் ஆஃப் டைம் அதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு அது என்னங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நீங்க முதல்ல இந்த இதை படிங்க டைரக்ஷன் வந்து 1 to 4 நாலு க்வெஸ்சனுக்கு இதுல வந்து பேசலான் இது வந்து இங்கிலீஷ் உங்களுடைய ரீடிங் ஹேபிட்ஸ் உங்களுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் அவருடைய கிராமட்டிக்கல் டேலண்ட்ல எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இந்த க்வெஸ்சன் இதுல வந்து நாலு க்வெஸ்சன் வந்துருக்கு நீங்க ஜஸ்ட் இட் இஸ் வெரி ஆர்டினரி இங்கிலீஷ் சிம்பிள் யூ கேன் ரீட் இந்த கிவன் க்வெஸ்சன் எ வேர்ட் ஹேஸ் பீன் பிரிண்டட் இன் போல்ட் Below the sentence, alternatives to the emboldened word have been given as A, B, C, and D, which may help improve the sentence. Choose the correct alternative out of the given 5 options. In case the given sentence is correct as it is, your answer will be option E. That is, no replacement required. See, you read the first question. There is one sentence with one bold letters and the letter on the it is to be replaced but and on the sentence on the letter on the whether it is fitting correctly or the alternate words naal word kuduthirukanga a b c d and the naal word edavadhu oru word adu fit aguda appadi fit aachu appadinaaka adilirundhu eduthukalam appadi illa appadina the sentence no replacement is required the existing word itself is correct appadina neenga e answer kudukala ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எல்லாரும் படிச்சு நீங்க யாராவது ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க சிம்பிள் இங்கிலீஷ் ஒன்லி அதுல வந்து ஆஃப்டர் அன் டெலிபரேட் பீரியட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி வேசுவியாஸ் அப்படிங்கன்னா அதுக்கு என்னங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு இங்கிலீஷ் வேர்டுல வந்து எதுக்காக அந்த வேர்டு வந்துருக்குன்னு எரப்டடுங்கிற வேர்த்தை வச்சாலும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அது வந்து ஒரு என்ன அது அந்த ஒரு தீ இதுவா வருது வேசுவியாஸ் அந்த தீ பிளம்பு வரக்கூடிய ஒரு எரிமலை எரிமலைன்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு வேர்டு அது அது வந்து வேசுவியாஸுங்கிற ஒரு பேர் இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பட் வாட் இஸ் தட் வேர்டு அந்த மீனிங் என்ன எதனால வருது அதுல ஒரு ஹிண்ட் இருக்கு ஆஃப்டர் அன் டெலிபரேட் பீரியட் இதுல வந்து எந்த வேர்டு ஏபிசிடியில ஏதாவது வேர்டு செட் ஆகுதா இல்லை அது டெலிபரேட்டே போதுமா வெதர் எனிபடி ஏபிள் டு கெஸ் சித்தார்த் Sir, it will be essential, option B. Essential, huh? Okay, we will see. Any other answer, anybody?
யாராவது ஆன்சர் பண்றாங்களா பண்ணலாமா சார் பாக்ஸ்ல உங்க ரைஸ் பண்ணலாம் அட்மிட் பண்ணி நீங்க சொல்லலாம் சார் சார் ஆகாஷ் டி சொல்லியிருக்கிறார் எக்ஸ்டெண்டட் ஓகே எக்ஸ்டெண்டட் ஓகே விஜயலட்சுமி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க ஆம்ப்ளிஃபைட் after an amplified period of inactivity yeah? okay maya same extended d answer d extended maya okay can anybody where are you solringla shrimathi also given the answer d sir இப்போ மெஜாரிட்டி வைஸ் போலாமா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மெஜாரிட்டி வைஸ் போலாமா சொல்லுங்க நீங்க சொல்லணும் பார்ட்டிசிபன்ட் இதுல அத நானே சொன்ன ஒரு குளூ ஆல்ரெடி அந்த क्वेश्चनலயே கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஆன் அப்படிங்கறாங்க அந்த ஆன் வரும்போது கண்டிப்பா அந்த டெலிபரேட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வவல்ஸ் வவல்ஸ் வந்து ஏ இ ஐ ஓ யு அந்த வேர்ட் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் தான் அந்த ஆன்க்கு அப்புறம் வரும் மோஸ்ட்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா டெலிபரேட் வந்திருக்கு ஸோ ஆன்னு முன்னாடி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ப்ரீபொசிஷன் அந்த ஆன்கிறது வந்து வரும்போது டெஃபினட்டா ஏஇஐஓயில வர்ற வார்த்தை ஏதாவது ஒன்று வரணும் ஸோ இதுல என்லார்ஜ்டு வேர்டு எசென்சியல் ஆம்ப்ளிஃபைடு எக்ஸ்டெண்டட் எல்லாருக்குமே அந்த வேர்ட்ஸ் வருது ஸோ அதனால டெலிபரேட்டு இ வந்து ரூல்ட் அவுட்டு ஸோ இப்போ இதில் வந்து என்ன மீனிங் சொல்கிறாங்க அதில் வேர்ட்ஸில் மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த எரிமலை வந்து டெலிபரேட்டுங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அந்த நான் லிவிங் திங்ஸுக்கு வராது ஜென்ரலாக டெலிபரேட்டாக செய்கிறதுங்கிறது இட் இஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன் இது அந்த மாதிரி வரும் டெலிபரேட்லி ஹீ டிலேடு அந்த மாதிரி வரலாம் பட் இங்கே வந்து ஸோ வாட் யூ ஆர் டெலிங் அந்த இன்ஆக்டிவிட்டியாக என இருந்து அதுக்கப்புறம் இட் எரப்டேடு வித் டிவாஸ்டேட்டிங் ரொம்ப சேதம் விளைவிக்கக்கூடிய ஃபோர்ஸாக ஏடி 79ல அந்த வேசுவியாசுங்கிற எரிமலை வந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம எது ஃபிட்டிங்கு எல்லா வேர்டும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் பட் மோஸ்ட் ஃபிட்டிங் வேர்டு வந்து இப்போ என்லார்ஜ்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் என்லார்ஜ்டுங்கிறது வந்து அந்த சைஸில் பெருசானா அந்த என்லார்ஜ்னு வரலாம் பட் இந்த இடத்துல வந்து இட் இஸ் ஒன்லி அந்த பீரியடு தான் வருது பீரியடில் வந்து ஒன்று என்லார்ஜ்மெண்ட் வராது எசென்சியல்ங்கிறது தேவையானது பட் இதில் வந்து ஒன்று அந்த எசென்சியலும் வராது ஆம்ப்ளிஃபைடு பீரியட் பீரியட் வந்து ஆம்ப்ளிஃபைடுங்கிற ஜென்ரலாக யூசேஜ் நார்மல் யூசேஜ் கிடையாது ஸோ வி கேன் டேக் எக்ஸ்டெண்டட் ஆஃப்டர் அன் எக்ஸ்டெண்டட் பீரியட் அதாவது இந்த பீரியடில் அது ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் இன்ஆக்டிவான பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ ஆஃப்டர் அன் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி வேசுவியாஸ் எரப்டட் வித் டிவாஸ்டேட்டிங் ஃபோர்ஸ் இன் ஏடி 79 ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூ மஸ்ட் நோ சம் பேசிக் கிராமர் இங்கிலீஷ் கொஞ்சம் நிறைய புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிங்க நியூஸ் பேப்பர் படிங்க அதில் எப்படி இந்த ப்ரிபோசிஷன் ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த கிராமர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த பேசிக் கிராமர் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் extended so if you tick a d you'll get one full mark so this is how you are going to do the other questions also second question now you can read all of you can read and understand now you can take some time but while attempting in the exam konja faster read panni adha manasula padiya vechikana so indha mari question ana udane indha mari question neenga workout panna ungalku naale padikira bodhe oh indha type question takkana neenga udane you will jump to a answer easy ah ungalku understand aagum adanal konja indha mari questions la neraya neenga padichu workout pannikite iru so idhula paருங்க the wedding received extensive welcoming in the newspapers சிம்பிள் சென்டென்ஸ் அதுல வந்து மீன் இருக்கிற நாலு வேர்டு ஃபிட் ஆகுதா இல்ல இந்த வேர்டு தான் மோஸ்ட் ஃபிட் ஆகுதா பாருங்க சோ திஸ் ஆல்சோ யூ கேன் கிவ் ஆன்சர் ஆன்சர் தெரிஞ்சவங்க கண்டிப்பா உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்க
இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரலா ஒரு யூசேஜ் நிறைய நியூஸ் பேப்பர் மத்த இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கனாக்க உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் யூசேஜ் வந்து நிறைய உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும் சார் ஈ குடுக்குறாங்க மாயா ஈ குடுக்குறாங்க ஸ்ரீமதி சி சார் ஆப்ஷன் சி சித்தா கோகிலவன் எல்லாமே சி குடுக்குறாங்க சார் ஆல்சோ சி ஓகே அதர் தென் சி யார் கொடுத்தது ஈ குடுத்துறாங்க சார் ஈ ஈ வந்து நோ ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு எனி அதர் 36 பேர்ல ஒரு 3-4 பேர் தான் ரிப்ளை பண்றீங்க மீதி யாருமே ரிப்ளை பண்ணலையே இது வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் இங்கிலீஷ்ல தான் நாம எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து பிளஸ் டூ நாலேஜே போதும் பல டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க நிறைய பேர் எல்லாம் இதுல ஆன்சர் பண்ணலாமே ஜென்ரலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா The wedding received extensive general usage, normal, common usage. In the newspaper, நேத்திக்கு the meeting வந்து நல்லா என்ன பண்ணியிருக்கிறான்னு சொல்லுவாங்க டிவியில அந்த மெசேஜ் இது பண்ணியிருக்கிறாங்க இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த மெசேஜ் இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வெட்டிங் ரிசீவ்டு எக்ஸ்டென்சிவ் யூசேஜ் இந்த மூவெல்லாம் இருக்கிற அப்ரோப்ரியேட் வேர்டு எது வரும் எஸ் சி வெல்கமிங் அப்படிங்கறது இவன் தோ இட் இஸ் கன்வேயிங் மீனிங் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல பாத்தீங்கன்னா எந்த வேர்டு இட் வில் பி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஸோ இதுல அக்கௌண்ட்ஸ் இதுல வந்து வெட்டிங்கை பொறுத்தவரை அக்கௌண்ட்ஸ் வேற அக்கௌண்ட் கணக்கு வழக்கு அதுல ஒன்றும் வரப்போறது இல்லை கிரிட்டிக் ஒன்றும் வரப்போறது இல்லை கவரேஜ் மேக்சிமம் தட் இஸ் அ நார்மல் யூசேஜ் ஹண்ட்டுங்கிறது அதுல ஒன்றும் பெருசா இல்லை நோ ரீப்ளேஸ்மெண்ட் இங்க வந்து எக்ஸ்டென்சிவ் வெல்கமிங் இந்த நியூஸ் பேப்பர் வெட்டிங் ரிசீவ்ட் வெல்கமிங் வந்து இதுல அதை விட கவரேஜ் வந்து இட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் வெட்டிங்கை பற்றியான நியூஸை வந்து இவங்க நிறைய கவரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் மீனிங் ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக அது சி வந்து யூ வில் கெட் ஃபுல் மார்க் ஸோ சிமிலர்லி தேர்ட் க்வெஸ்சின் இந்த க்வெஸ்சின்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஆஸ்க்டு இன் த கிளரிக்கல் எக்ஸாம் ப்ரொபஷனரி ஆபீசருக்கு போறது யூ வில் கெட் சிமிலர் க்வெஸ்சன்ஸ் பட் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து அந்த இதில் அந்த புக்ஸ் எல்லாம் அந்த வேர்ட் பவர் மேட் ஈஸின்னு ஒரு புக் இருக்கு அதுலாம் படிச்சுன்னா நிறைய வேர்ட்ஸ் வெக்காபுலரி நீங்க இது பண்ணிக்கலாம் அந்த டிக்ஷனரி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் பார்க்குற போது அப்படியே ரெஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்க நியூஸ் பேப்பர் எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க இந்த யூசேஜ் அப்படியே வரும்போது நீங்க யூ வில் பி கெட்டிங் சார் அந்த புக் பேர் இப்போ சொன்னீங்கல்ல சார் சித்தார்த்னா ஸோ எனக்கு இப்போ புக் பேர் சொன்னீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் சார் வேர்ட் பவர் மேட் ஈஸிங்கிறது அது ரொம்ப நல்ல புக் அது நல்லா இருக்கு அது இங்கிலீஷ் நிறைய வொகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சார் வேர்ட் பவர் மேட் ஈஸி ஓகே சார் அதுல நிறைய எல்லா பப்ளிசிட்டி சிட்டும் இருக்கும் அது அந்த புக்கை படிச்சீங்கன்னா நிறைய அது ஷார்ட் டைம்ல நீங்க யூ கேன் ரிமெம்பர் அந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதுல நிறைய இது யூசேஜ் எல்லாம் எப்படி பண்ணலாம் நிறைய அதுல ஈஸியா வரும் ஓகே சார் தேங்க்ஸ் இத பாருங்க இப்ப மூணாவது க்வெஸ்சன் தி மாடர்ன் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இஸ் டாமினேட்டட் பை எ ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் கம்பெனிஸ் தட் ஹேவ் அபேண்டன்ட் ஆன் மோர் ஆர் லெஸ் The same business model for decades. So in the sentence ku and the word ku edavadhu relation iruka illa vera word potta appropriate ah varuma just on the sentence word option b option b b relied okay Okay, any other? There are answers. Can anybody? Yes. There are answers. Can you answer? Wrong. I know. No negative mark.
சார் ஆப்ஷன் டி குடுக்குறாங்க சார் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பி பியா டியா டி டி சார் ஓகே இன்ஃப்ளூயன்ஸ்ட் யாரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் யார் சொன்னது சார் ஈ மாயா ஸ்ரீமதி சாரி ஈ மாயா அண்ட் கோகிலவாணி only very few names are now getting remembered but me the perla pere valliye enna therasa solitte da irukranga but yaarume 35 per irukranga na just here it is only very english idhukku vandu edhu nyaavu vechiruka vendi avasiyam kedaadu edhaavadhu thappa irundhaalum seri paravaala no issue ah try pannikalam அட்டென்ட் பண்ணணும் அந்த ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காக தான் நான் ஐம் ஜஸ்ட் ப்ரோவோக்கிங் ப்ரோவோக்கிங் யுவர் இது அந்த காம்னஸ் வந்து கொஞ்சம் நீங்க இது பண்ணணும் இல்லைனாக்கா எவ்ரிபடி அதை அட்டென்ட் பண்ணி நீங்க அந்த ஆங்கிளே திங்க் பண்ண மாட்டீங்க அப்புறம் அப்படியே வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இதை பத்தியான கான்சென்ட்ரேஷன் எல்லாம் போகும் அந்த நிகழ்ச்சி முழுக்க இன்ட்ராக்ஷன் செஷன் தாமா ஸோ அதனால நீங்க வந்து நீங்களும் அது மாதிரி பேசலாம் சார் வேற லெக்சர் மாதிரி தான் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு ஓகே திஸ் இஸ் ஆமா அது வந்து பெரிய அது நல்லா இருக்காது அது வந்து நல்லா இருக்கும் தி சான்ஸ்னு போய்ட்டா நீங்க தென் இப்போ இன்வால்வ்மென்ட் எல்லாம் போயிடும் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஆன்சர் பி கொடுத்திருக்காங்க சார் ரிலைட் ரிலைட் ஓகே சோ இப்போ இதல பாருங்க இப்போ இதல பாத்தீங்கன்னா அந்த மாடர்ன் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இஸ் டாமினேட்டட் பை எ small number of large companies that have abandoned on more or less but abandoned gerad und or wording ku and sentence ku wording or relation e varla so frowned gerad avlo idha varla relied gerad potinga appadina b adu konja and meaning varudhu modern publishing industry is dominated by a small number of large companies that have relied on more or less the same business model for decades the publishing industry vandu same they are dependent on relied na adha mela nambi irundanga more or less same business model so that it is more appropriate adha thavara caught influenced adha vada relied ingiradhu vandu andha meaning vandu oru alavukku appropriate ah varum so adanal vandu the best answer is B. இதுல வந்து உங்களுக்கு how the meaning and the sentence is formed how the best word is picked for answering these questions ங்கறத இதுல வந்து main question so இப்ப fourth question இதுலயே இப்ப ஒரே டைப் பட் question நம்ம four questions four marks you will get it நாலாவது குவெஸ்டின் படிங்க இ லேர்னிங் ஹேஸ் எ கன்சிடரபிள் டேலண்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் எஜுகேஷன் இதுல எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்டு இல்ல நோ ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமா ஆன்சர் சொல்லலாம் இன்னைக்கு ஃபுல்லா ஐ நீட் ஆல் யூ டு அட்டெம்ப்ட் இன்னைக்கு இதுல வந்து என்னோட பார்ட் வந்து ஒன்லி எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் ஒன்லி பட் அதுல அட்டெம்ப்ட் பண்ணி நீங்க டோன்ட் பாதர் அபௌட் ராங் ஆன்சர் சார் ஏ சொல்லிருக்காங்க சார் ஏ சொல்லிருக்காங்க சார் சியாமணி காயத்ரி தேவி கோகிலவாணி பொட்டன்ஷியல் சித்தார்த் சார் ஆப்ஷன் டி டிகிரி சார் யா considerable degree to improve the quality okay any other people only Siddharth Maya and Srimathi idhu mari moonu naal peru dhaan theriyudhu meedhi perla pera theriyilaye விஜயலட்சுமி சித்தார்த் அப்புறம் ரக்ஷனா பாத்திமா எல்லாமே ஏ சொல்லியிருக்காங்க எஸ்தர் ஓகே துர்கா இவங்க எல்லாமே ஏ சந்தான கோகிலா எல்லாமே இல்ல சொன்னா இல்ல திஸ் டைம் இந்த क्वेश्चनல நிறைய பேர் நவ கமிங் ஃபார்வர்ட் வெரி குட் எஸ் சார் வாட்ஸ் தி क्वेश्चन பவித்ரா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பொட்டன்ஷியல் बिकॉज தட் இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட்
ஈவன் டேலண்ட் கூட வேற வழியில வேற எந்த வேர்டு இல்லைங்கிற பட்சத்துல அதை கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் தட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் வேர்ட் இஸ் பொட்டன்ஷியல். அதுக்கு வந்து இ லேர்னிங் ஹேஸ் ஏ கன்சிடரபிள் பொட்டன்ஷியல் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் எஜுகேஷன். ஸோ அந்த வேர்டு வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா அந்த யூசேஜ்ல அந்த மீனிங்க்கு அதுக்கு அந்த சென்டென்ஸ் கரெக்டா வரும். ஸோ தட் இஸ் த அப்ரோப்ரியேட். நம்ம அந்த ஆன்சர் இங்கே நான் அந்த இதுல இருக்கு. யூ கேன் ஆல் சீ தட் 1-4 நீங்க நோட் பண்ணிருந்தீங்கனாக்க அந்த ஆன்சர்ஸ் ஆல்சோ வி கேன் சி. இதுல வித் எக்ஸ்பிளனேஷன் தி ஆன்சர் இஸ் கிவன். ஆல் ஆஃப் யூ கேன் ரீட் அண்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் 2, 2nd, 3rd, 4th நாலுக்கு ஆன்சர் இதில் இருக்கு. நீங்க வந்து இதுல ஃபுல்லா படிக்கலாம். படிச்சு பார்த்து யூ சுட் திங்க் வாட் வாஸ் யுவர் ஆன்சர், வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஒய் இட் வாஸ் கிவன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஏன் அதுல டெலிபரேட்டுங்கிறது இட் இஸ் இன் அப்ரோப்ரியேட்ங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. சோ செகண்ட் க்வெஸ்சன் அதே மாதிரி கவரேஜ். ஏன் எதனால கவரேஜ் இட் இஸ் ஃபிட்டிங் coverage is meaning that the treatment of an issue by the media. Answer adhe mari 3 ku vande ama given the options the only word that can be followed by the preposition on is relied. So grammatically also on appra varadhu relied and the wording put agudhu. Appra fourth question ku vande the only word which can contextually fit in the given sentence is potential. So the correct answer is A. So this is how even the one the one para eduthinaaga naal answer you can easily score the marks. Or idla idla vandha time management also will come for your rescue. So ipo paathina another question vandu idla it is also a tricky question. பட் இட்டு அதை டைரக்ஷன் அதை படிக்கிறதுக்கு தே ஹவ் கிவ் இட் வில் டெஃபினெட்லி டேக் லாட் ஆஃப் யுவர் டைம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஆனால் அதில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் 5-12 க்வெஸ்சன்ஸ் ஆல்மோஸ்ட் 8 க்வெஸ்சன் நீங்கள் இதில் ரிப்ளை பண்ணலாம் இந்த க்வெஸ்சன்ஸில். ஆனால் படிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் ஃபுல்லாக இங்கே ஒரு பேரா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஒரு பேஜ் ஃபுல்லாக இதில் இது படிச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் 5th க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகுது அக்கார்டிங் டு த பேசேஜ். இதில் இதில் வந்து நிறையா நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறது இல்லாமல் கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் டேக்ஸ் கன்சிடரபிள் time for understanding. So indha mari varumbodhu my sincere advice to you all of you is enna pannanumna adutha idha vandu neenga review after some time review pottu vechinga time irundha indha question attend pannunga ena idhula vandu kittadatta 8 questions irukku markiyum paathukenga idhukku ethana mark kuduthukanga nu paakanum appra idhukku time irukudhu appadina idha kadasiya vechikunga. So tick for review nu pottu vechikittingnaaga மீதி க்வெஸ்சன்ஸ் வேணா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு இதில் ஒரு அது ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. முன்னால் வர்ற க்வெஸ்சன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டைம் நிறையா எடுக்கிற மாதிரியான க்வெஸ்சன் கொடுத்துட்டு பின்னாடி லாஸ்ட்டில் வர 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 என்ன ஆகும் ரொம்ப ஓரளவுக்கு
கன்சிடரபுள் டைம் குறைவா எடுக்கிற மாதிரியான கொஸ்டினா கொடுப்பாங்க. அல்ல அதுல ஈஸியான கொஸ்டின்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் டக்குன்னு பார்த்தோடனே நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதனால முதல்ல எடுத்த உடனே நீங்க யூ நீட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா இதை பூரா கிட்டத்தட்ட ரெண்டு பேஜ் நீங்க படிக்கணும். இதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணணும். அது எட்டு கொஸ்டின்ஸ் இருக்கு ரெண்டு பக்கம். இட் இஸ் ஒன்லி டிட் ஃபார் டேட் மாதிரி தான். இதை நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் கொஸ்டின்ஸும் எட்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரிவ்யூக்கு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கடைசியாக டைம் இருந்ததுனாக்க தென் வி கேன் யூஸ் அவர் டைம் அந்த கொஞ்சம் கொஸ்டின் படிக்கலாம். இதில் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி இந்த போல்டு லெட்டர்ஸில் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா இந்த வேர்ட்ஸை வச்சு அந்த கொஸ்டினை வச்சு இங்கே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். பூரா மட்டும் திருப்பி திருப்பி ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் திருப்பி ஒருக்க படிக்க வேண்டியிருக்காது. அந்த அதுக்காக அந்த கொஸ்டினுக்கு இந்த போல்டு லெட்டர்ஸுக்கும் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். That you can read after some time. Otherwise, we will send you, if you are, I will give this question paper to you, you can read it really sir. Now, there are 12 questions that is reserved for review. So here next 13th question, 13, 14, 15, 3 question. And the 3 question is on the, it's our direction. So you read, all of you can read. புரிஞ்சுக்கிட்டீங்களா? த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ அட் ஏ பி அண்ட் சி. தேர் மே பி சம் எரர்ஸ் இன் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் த ஆன்சர். இஃப் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் மார்க் ஆப்ஷன் இ. தட் இஸ் ஆல் ஆர் இன்கரெக்ட் ஆஸ் த ஆன்சர். இல்லை ஒன்லி ஏபிசினா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் எது இன்னும் படிக்கணும். நீங்கள் முதல்ல 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்கணும். இப்போ 13th கொஸ்டின் படிங்க. ஏபிசி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது அந்த சென்டென்ஸில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ வேறு ஏதாவது அந்த யூசேஜ் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அப்படி இருக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை கரெக்டு அப்படின்னாக்க அதை விட்டுருங்க. இல்ல ஆல் ஆர் கரெக்ட்னா இ, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்னாக்க இ ஆன்சர். ஸோ முதல்ல அந்த க்வெஸ்சன்ஸ் டைரக்ஷன்ஸ் என்ன கேட்குறாங்க இதை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் டு அட்டெம்ப்ட். ஸோ இப்போ வில் கோ ஃபார் 13th ஏ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த சூப்பர்வைசர் சார்ஜ் ஹிஸ் அசிஸ்டன்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் டுவர்ட்ஸ் டியூட்டி. இதில் ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா, யூசேஜ் மிஸ்டேக் இருக்கா? ஆன்சர் பண்ணுங்கம்மா. இல்ல சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்டா ஆர் இன்கரெக்ட்டா? சோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ அப்படினா நீ பிசி எல்லாம் படிச்சதா ஆன்சர் பண்ண முடியும். நான் एक्चुअली ரீட் பண்ணிட்டேன் சார், அதனால தான் ஏ. நான் எல்லா ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ஆன்சர் ஏன்னு சொன்னேன். So Siddharth is giving answer A, va? Ama sir, yes sir. So that means you are telling only A is incorrect. Ama sir. Okay. Any other answers? Any other answers? இல்ல புரியல அப்படின்னாலும் திருப்பி கேட்கலாமா, என்னங்கிறது திருப்பி புரியலன்னு கேட்கலாம்.
நீங்களே சொல்லுங்க சார், யாரும் பண்ணல, ஆன்சர் பண்ணல. நான் எக்ஸாம் நானே எழுதிடலாம்னு நினைக்கிறேன். யாருமே அட்டர் பண்ணலே. அப்படியே ஏதாவது ஒண்ணு தப்போ ரைட்ட சொல்லுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆல் ஆர் கரெக்ட், ஆல் ஆர் இன்கரெக்ட்னு சொல்லுங்க, ஈ சொல்லுங்க, இல்ல டி சொல்லலாம், போத் ஏ அண்ட் சின்னு சொல்லலாம், இல்ல சி ஒன்லி சின்னு மட்டும் சொல்லலாம். சார் இவங்க மாயா வந்து ஏ அண்ட் சி சொல்றாங்க, சியாமினி வந்து சி இஸ் கரெக்ட், அதர்ஸ் ஆர் இன்கரெக்ட் கொடுக்காங்க. இல்ல அதுல ஆன்சர் சொல்லுங்க, எது ஏ பி சின்னு இருக்கு பாருங்க, ஒன்லி ஏ மட்டும் இன்கரெக்ட் அப்படின்னா ஆன்சர் ஏ, ஒன்லி பி மட்டும் கரெக்ட் இன்கரெக்ட்னா பி, ஒன்லி சி அப்படின்னா ஆன்சர் சி, போத் ஏ அண்ட் சி இன்கரெக்ட் அப்படின்னா டி, ஆல் ஆர் இன்கரெக்ட்னா இ. முதல்ல அந்த க்வெஸ்சன்ஸ் புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் ரிப்ளை பண்ணும். இதுல வந்து இன்கரெக்ட் எது இருக்கு அதை அதை மீன் பண்ணும். அது நிறைய சமயத்துக்கு என்ன நம்ம கரெக்டை மட்டும் பார்ப்போம். அதாவது இதுல வந்து அந்த எதிர்மறைக்கு வந்து நீங்க ஆன்சர் கொடுக்கணும். விஜயலட்சுமிங்க கோகிலவாணி ஆப்ஷன் பி சொல்லிருக்காங்க. ஓ நவ யூ கம் டு தி சென்டென்ஸ் ஏ, தி சூப்பர்வைசர் சார்ஜ்டு ஹிஸ் அசிஸ்டன்ட். என்ன சார்ஜ் பண்றாரு சூப்பர்வைசர் வந்து, அசிஸ்டன்ட் வந்து சார்ஜ் பண்றாரு, என்னன்னு சார்ஜ் பண்றாரு. ஜெனரல் யூசேஜ் எப்படி வரணும்னா ஆஃப் ஆஃப் நெக்லிஜென்ஸ் போட்டுருக்காங்க. பட் அப்ரோப்ரியேட் அந்த இடத்துல வந்து ஆர்டிகல் என்ன வரும் அப்படின்னா the supervisor charged his assistant with negligence, with negligence towards duty அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர் வரணும். சோ அந்த இடத்துல ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா the report, ஜெனரலா ரிப்போர்ட் அப்படிங்கிற போது ஒரு இது தேர்ட் பார்ட்டி இது மாதிரி வரும். அப்ப என்ன பண்ணணும், the report states, yes or no, states that the project has been running on time. So adhula rendu grammatic mistake irukku. Appa moonavathu paruvom, the government is heavily relying on the Atmanirbhar project to cope with the economic slump. Idhula vandu usage ellame oru alavu correct ah irukku, idhula onnu mistake onnu varala. Only A and B. ஆத்மநிர்மார் ப்ராஜெக்ட் கோப் வித் தி எக்கனாமிக் ஸ்லம், அந்த சென்டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த யூசேஜ்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். த கவர்மெண்ட் இஸ் ஹெவிலி ரிலையிங் ஆன் த ஆத்மநிர்பர் டு கோப் வித் த எக்கனாமிக் ஸ்லம்ப்ங்கிறது வந்து அந்த இடத்துல அது கரெக்டான யூசேஜே வரல. இப்ப இதுக்கு வந்து நீங்க இப்ப என்ன பதிமூணாவது கொஸ்டின், பதிமூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா. Answer C. C வந்து statement A with must be used instead of of. Statement B it should be stated or states. Okay. Statement C is grammatically correct. Okay. Statement C வந்து it is correct. Statement A and C தான் mistake. So but இதுல answer வந்து அதுல question ஏதோ typing mistake இருக்கு. Answer C னு போட்டிருக்காங்க. Answer C வந்து
சி வந்து கரெக்டா இருக்கனால சார் சி வந்து கரெக்டா இருக்கிறதுனால வந்து சி தான் ஆன்சர் கொடுத்துருப்பா. ஏன்னா மேல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் தி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சரா குடுக்கிட்டு வந்து கரெக்டா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சரா கொடுக்கணும். மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் தி ஆன்சர். ஓகே, மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் தி ஆன்சர். சி இஸ் தி ஆன்சர். சி இஸ் தி ஒன்லி ஆன்சர். எஸ் சார். காயத்ரி தேவி சொல்லிருக்காங்க ரெண்டு ஏ அண்ட் பி வந்து இன்கரெக்ட், சி ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட். சோ சியாமினி சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க. எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? ஒன்லி சி எத்தனை பேர் சொன்னீங்க? ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க சார், சியாமினி அண்ட் காயத்ரி தேவி. வெரி குட், வெரி குட். கங்கிராட்ஸ் சார், கங்கிராட்ஸ் சார். சொல்லுங்க பாருங்க, அதுல வந்து ஜென்ரலா அதுல வந்து என்ன இன்கரெக்டா கரெக்ட் ஆன்சரா அதை வந்து நம்ம பாத்துக்கணும். இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இன்கரெக்ட்ங்கிறதே நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுல ஆன்சர் பண்ண வேண்டியது கரெக்ட் சென்டென்ஸ் மட்டும் அதுல டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னாலே நம்ம ஆன்சர் எல்லாம் தப்பு போயிடும். நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம், ஆனா அந்த ஆன்சர் கொடுக்கறது தப்பு பண்ணிடுவோம். அதை கரெக்ட் இன்கரெக்ட்ங்கிறதெல்லாம் கரெக்டா பாக்கணும். இதுல அதான் அந்த ட்ரிக்ஸ். அங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து பாருங்க, மேல வந்து இன்கரெக்ட் கேட்டிருப்பாங்க. அந்த க்வெஸ்சன் பாருங்க, இங்க கீழே பாருங்க, ஆல் ஆர் இன்கரெக்ட் ஆஸ் த ஆன்சர்ங்கிறது வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு இன்கரெக்ட் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனா அங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் த ஆன்சர். அதான் அதுல அந்த ட்ரிக். அதுல மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன்சர்ங்கிறத ஸ்மால் லெட்டர்ல மேல கொடுத்துட்டு இங்க கீழே வந்து இஃப் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் மார்க் ஆப்ஷன் இ. That is all are incorrect as the answer. அப்படினா நாம தடார்னு இத பாத்துட்டு மேல வாக்குறது என்ன ஆகும்? ஓ இன்கரெக்ட் தான் ஆன்சரா பண்ணணும் போடுறதுங்க ஒரு கன்ஃபியூஷன். அதனால அந்த சென்டென்ஸ் படிக்கிறது தப்பா படிச்சு என்ன கேள்வி கேக்குறாங்கற மாதிரி புரிஞ்சுக்கு. The center and the service has been under development for the last 1.5 years. The center will run on advanced technologies and AI means artificial intelligence and AI oblique ML tools to mitigate potential threats. We will be continue to invest in the center on all forms as the business expands. எதில் மிஸ்டேக் இருக்கு? கரெக்ட் ஆன்சர் எது? ஆன்சர் சொல்லுங்க, எது கரெக்டா இருக்கும்? ஆன்சர் பி கரெக்டா இருக்கும் சார். யார் சொன்னது? சென்டர் will run on advanced technologies. ஏ அண்ட் சி வந்து மிஸ்டேக் இருக்கா? ஆமா சார், சென்டர் அண்ட் தி சர்வீஸ் ஹேவ் பீன் அண்டர் டெவலப்மென்ட் ஃபார் தி லாஸ்ட் ஒன். Center? The center and the service have been under development. So, அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. B ல வந்து கரெக்ட் ஆன்சர் இல்லைங்க. அப்புறம் C ல என்ன மிஸ்டேக் இருக்கு? We will be continuing as continued வரணும் மேடம், வரணும் சார். We will be படிக்கிற போதே அந்த இடத்துல வந்து இடிச்சது. We will be continuing னு வரணும், இல்லனா we will continue to invest. அந்த B வர கூடாது. We will be continuing to invest in the center. Center in all forms as a business. So, the answer is one of B. B, only B. Okay, B. Statement here, instead of has been, it should be have been, okay. Talking to two entities, center or okay, service. Statement B is grammatically correct. Statement C, the use of B is incorrect and we need to omit the rectify the sentence. So option B is the correct. Continue. We will continue with the correct statement. So now you come to 15th question. The minister took full responsibility on the disaster and resigned. The government have come under attack from all sides.
for cutting education spending. The Republicans are relying on their agricultural policies to deliver the farmers' votes. சார் டி வரலாமா சார் சி கரெக்ட்ங்கறீங்க பி ல என்ன மிஸ்டேக் சார் பி ல தி கவர்மெண்ட் ஹஸ் கம் நாட் ஹேவ் ஹேவ் கம் ஓகே நீங்கள் நடந்து ஆன்சர் பண்றோம் மீதி யாரும் சொல்லவே இல்லையே யாரு கணேஷ் வந்து ஆன்சர் பண்றீங்களா ஆமா சார் வேற ஏதாவது ஆன்சர் பண்றாங்களா மக்கள் என்ன மிஸ்டேக் இருக்கு வேற ஏதாவது ஹாய் சார் சொல்லுங்க ஆப்ஷன் ஏ தான் சார் தப்பு ஆப்ஷன் ஏ தான் தப்பு ஆப்ஷன் ஏ தப்பு நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லணும் இதா இந்த மூணு ஸ்டேட்மென்ட்ல எது சரியா இருக்கு எது தப்பா இருக்கு அவ்வளவுதான் சரியா இருக்கதா ஆன்சர் அவ்வளவுதான் ஓகே சார் அப்ப சரியான ஆன்சர் will be C only C தான் கரெக்ட்டா இதுல இல்ல நீங்க வந்து அதுல சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கா ஏதாவது கிராமட்டிகல் மிஸ்டேக் இருக்கா and க்கு அப்புறம் should be he or she இருக்கணும் இதுக்கு அப்புறம் and க்கு அப்புறம் சென்டென்ஸ் இருக்கணும் and க்கு அப்புறம் வரணும்ங்கறது இருக்கலாம் பட் இருக்கறதுனால தப்பு கிடையாது பட் இல்லேனா it is usage is correct அதான மீனிங் that minister only resigned who resigned means it is resigned not resigned and he resigned and c Both A and C is the correct statements. Okay, sir. So option D is the correct answer. எத்தனை பேர் D சொல்றீங்க? Only one, sir. Gayatri Devi and Pavitra, Srimadi. 3% sir give. சரி, B random mistake. The government have come under attack from all sides for cutting education spending. Okay, 15th question. No answer will be seen. I think the government has come. Not have come. So, 15th answer is C. Errors in the sentence or preposition on needs to be replaced by for. There is an error of subject verb agreement singular noun government needs to be Republicans are agreed by the singular auxiliary verb dash. So adha gani sonna mari and government la vandu has potrukonu has come under so adanal vandu a and c vandu correct answers So now you come to 16 question. So idu konja different idu or different reasoning la povudhu. This is also a kind of reasoning test. You read this question. Idhula vandu 16 17 11 19 4 question ku neenga answer pannalam. But modhalla understand pannikanum.
in the given question, a statement has been divided into 5 segments. A, B, C, D, E, the 5 segments are picturedranga. Each of which is denoted by A, B, C, D, E. Rearrange all the segments and to form a coherent statement. Understand aayitingala? Ore sentence form pannanum. Adu but it should give you a meaning. But idha vandu A, B, C, D nu different idha photo adu pirichu vechirukranga. Andhukku na keela A, B, C, D nu or and arrangement ku series kuduthuranga. Adu edhu series illa neenga adu fit up panninaaga andha sentence meaningful ah varum nu answer solrom. இதெல்லாம் வந்து சிம்பிள் உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் யூசேஜை வந்து பேஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க ஈஸியா ஆன்சர் வரலாம். இப்ப அதை படிச்சு பாருங்க 16A ல டூ லார்ஜர் என்டைட்டிஸ் சச் அஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் அண்ட் ரீச் அவுட் அடாப்ஷன் ஆஃப் த கிளவுட் எனேபிள்ஸ் பிசினஸ் ஜெயன்ஸ் டு குளோபல் கஸ்டமர்ஸ் எஃபிகசியஸ்லி டு ரன் தேர் ப்ராசஸஸ் கனெக்ட். ஸோ இப்போ இதில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு ஃபஸ்ட்டில் வரும். எந்த ஒரு இது ஏவா பியா சியா அதை ஃபஸ்ட்டு இதை வச்சு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபார்முலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாக வரும். சார் மூணு பேர் இனா சிடிஇபி அடாப்ஷன் ஆஃப் த கிளவுட் ஜெயின்ஸ் பிஸ்னஸ் ஜெயின்ஸ் குளோபல் கஸ்டமர்ஸ் எஃபிகேஸ் global customers efficaciously to run their processes connect to large entities such as customers and suppliers and reach out. ellarume d dhan solirukangala the e sir e option e yeah okay 1 2 3 4 adoption of the cloud enables business giants global customers and suppliers and reach out to CBEAD. So question is D, answer is D. la unga e kuduthirukanga sir e CDEAB appdi kuduthirukanga CD EAB EAB CD E okay. So any other answer? வேற ஏதாவது ஆன்சர் சொல்றீங்களா? Can anybody guess? The answer is C. C is C la vande C E A B D and the statement is adoption of the cloud enables business giants to run their process connect to larger industries such as customers and suppliers to reach out to the global customers efficaciously. Answer is C. So idha idha konjam confusion aagum pathinaaga d ku c ku pathinaaga c ku apuram rendu ku c first vandirudhu neenga sonnadhu d ku poninga e la idhu vandu c la vandu e ku pogudhu appo dhaan sentence correct ah varudhu c adoption adu correct of the cloud enables business giants to run their processes connect to large entities such as customers and suppliers and reach out to global customers efficaciously. So ipo vandha sentence correct ah varum. So andha oru tricks andha idhula vandha pathina konjam yosa panni padinga ipo ivlo perthi mislead pannirukku andha e la kedathara adhu idhu ore idhu vandha enna irukku c e a b word d a b ulta panninga avlo. அதே மாதிரி அடுத்தது படிங்க 17th வந்து கீழேயும் மேலேயும் வரும்
A manage music playback and calls with just a few clicks on the back of the earbud. Touch controls that can help you. OnePlus earbuds offer. E. So answer on the option may be C or D. No, you cannot answer two. You must give it. So on the sentence on the path. And then answer வந்து இங்க தனியா வரணும் சி ஸ்கிரீன்ல தெரியதான்னு தெரியல இப்போ வரங்க இது வந்து a b c d e இதான் சென்டென்ஸ் பட் இத கூட சொல்லலாம் சார் தி டச் கண்ட்ரோல்ஸ் தட் கேன் ஹெல்ப் யூ இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன டு மேனேஜ் மியூசிக் ப்ளேபேக் அண்ட் அண்ட்ல एक्चुअली இந்த சென்டென்ஸ் முடியாது சோ அது மைட் ராங் ஏ வந்து ஃபர்ஸ்ட் வருதுங்கறீங்களா இல்ல ஏ தப்பானது இதுதான் சார் ஏனா எண்ட் சென்டென்ஸ் ஆண்ட்ல முடியாதுல இந்த சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணுங்க முதல்ல அப்புறம் அந்த இத அரேஞ்ச் பண்ணுங்க இதுல அதுதான் கன்ஃபியூஷன் அதுதான் டைம் உங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணது இப்ப இப்படியேதான் டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு டெஸ்ட்ல போனீனா இதுல தான் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் அத சூடு சூடு சூடுனு எடுக்கணும் நீங்க டச் கண்ட்ரோல் தட் கேன் ஹெல்ப் யூ கால்ஸ் ஜஸ்ட் கால்ஸ் வித் ஜஸ்ட் அ ஃபியூ OnePlus earbuds offer clicks on the back of the earbud touch controls to manage playback and calls just a few OnePlus offer OnePlus earbuds calls why is on the verse padina adu correct ah ipo paருங்க calls with a just a few அப்படினா உடனே அதுக்கு just a few க்கு அப்புறம் ஒரு வேர்ட் வரும் few clicks அப்படிங்கிறது கரெக்ட்டா மேட்ச் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே லிங்க் பண்ணி பாருங்க சென்டென்ஸ் அப்புறம் ஈஸியா வரும் OnePlus earbuds அது வந்து கம்பெனி பேரா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க OnePlus earbudsங்கிறது ஒரு கம்பெனி நேமா இருக்கும் OnePlus earbuds offer E C இந்த ஆஃபர் offer calls with just few clicks on the back of the offer calls nu varadu offer touch controls that can help you manage music playback and calls with just a few clicks on the back of the earbud e க்கு அப்புறம் a வரும் பாருங்க அந்த மாதிரி லிங்க் பண்ணி பாருங்க playback and touch controls that can help you OnePlus earbuds offer touch control e cover d help you manage e d a b c so e b c a d னு கொடுத்திருக்காங்க காயத்ரி தேவி EDABC ஏ என்ன என்ன சொல்லிருக்காங்க EBCAD னு கொடுத்திருக்காங்க EBCAD CAD எங்கயும் இல்லையே இல்ல இல்ல பாருங்க எல்லாம் வந்து ஸ்ரீமதி வந்து D கொடுத்திருக்காங்க அதாவது EDACB கொடுத்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்றாங்க மீதி அதான் சார் யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இல்ல இந்த மாதிரி இதுல வந்து நீங்க செய்ய எல்லாரும் அவங்களுடைய சொன்னாதான் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து இது அப்படியே பிராக்டிஸ் ஆயிரும் அப்புறம் வந்து உங்களுக்கு விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க EDACB தான் சொல்லியிருக்காங்க கார்த்திகா வந்து EDABC சொல்றாங்க ஃபர்ஸ்ட் EDABC E சொல்றாங்க ஆப்ஷன் E சொல்றாங்க சார் E ஆமா கார்த்திகா ஆன்சர் 17th क्वेश्चन பாருங்க ஆன்சர் E தி கரெக்ட் ஆன்சர் இஸ் EDABC அண்ட் தி ஸ்டேட் நான் தான் படிச்சேன்னு உங்களுக்கு அத படிக்கிறது அப்படியே படிச்சுக்கு பாருங்க அந்த ஃப்ளோ வரும்போது பாருங்க ஆஃபர்ஸ்
touch controls that can help you manage music play enak music nu varudhu so touch controls that can help you manage music playback and calls in the system the back of the earbud so answer is e so indha maari sentence form pannom sentence form panninga appadiye neenga seiya seiya illa practice da adutha ipo paருங்க 18th question padinga இதுல வந்து இந்த மாதிரி நாலஞ்சு கொஸ்டின் படிக்க 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுல அப்படியே உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இதுல வந்துடும் அப்புறம் நாளைக்கு எல்லாமே படிக்க படிக்க அப்படி ஈஸி ஆயிடும் 18th A to localize in the vicinity of the cancerous site the study highlighted by maneuvering nanometers inside a new way of targeting cancer cells a tumor and waiting for the இதுல இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க திருப்பி திருப்பி மேலங்களே மூணு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல பாருங்களேன் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் இது வரணும் அந்த ஆன்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் முக்காவாசி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் இது எது வரும்னு பாக்கலாம் அதுல மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா எது நிறைய கொடுத்துருக்குறாங்க பி சார் பி வருதா இ வருதா எது அப்ரோப்ரியேட்டா வருதுன்னு பாருங்க இ பெட்டரா சூட் ஆகுதா இது வருதா இ வந்து அது வந்து ஏதோ கடைசியா நிக்கிற மாதிரி வருது பட் பி தான் கரெக்டா வருது தி ஸ்டடி ஹைலைட்டட் நியூ வே ஆஃப் டார்கெட்டிங் கேன்சர் செல்ஸ் அது வந்து ரெண்டாவது வருது பி டி வருது அங்க பி டி எது வருது அதுல பாத்தீங்கன்னா அதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம் BD க்கு அப்புறம் C வந்து பை மெனோவரிங் நானோமீட்டர்ஸ் இன்சைட் சைடு சைடு டியூமர் அண்ட் வெயிட்டிங் ஃபார் தம் டு லோக்கலைஸ் இன் தி விசினிட்டி ஆஃப் தி கேன்சர் லோக்கலைஸ் இன் தி விசினிட்டி ஆஃப் தி கேன்சர் சோ B B கேன் பீ மோர் அப்ரோப்ரியேட் அது B வருது B இஸ் கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி அந்த ஆன்சர்லயே கொண்டு வரலாம் இது நீங்க இத வெச்சு क्वेश्चन ஆன்சர் நீங்களே லிங்க் பண்ணி அதை அப்படியே வெரிஃபை பண்ணீங்கன்னா அதோட கன்சர் வந்துரு கரெக்ட்டா B நடிச்சீங்கனாக்க அப்படின்னா it will be very easy na adutha ore or question and the type la 19 this is also very simple based on the sentence formation da na this subject is also there ungalku easy a score pannala pa idhula paருங்க ஒவ்வொரு இதுலயே 4 இது 4 க்கு easy a கால் கால் மார்க் 1 மார்க் easy a டச் பண்ணி போறலாம் yes announce that அரோ ரெடி ஆயிட்டீங்களா டக் 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 நான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சேர்த்துட்டீங்கனா அப்புறம் அந்த வேர்டிங்ஸ் பார்த்தல இப்ப எல்லாத்துலயும் பாருங்க இதுல மேக்ஸिमम எல்லாமே டி தான் ஃபர்ஸ்ட் அதுல ஆன்சர்ல ஆன்சர் வச்சு நீங்க அந்த பின்னால போலாம் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இது டி இருக்கு சோ கண்டிப்பா அந்த அதான் ஃபர்ஸ்ட் இது வருது என்ன டி ஆஸ் அனௌன்ஸ்ட் டாட் அதான் மேக்ஸिमम டி போட்டுருக்காங்க அடுத்து அதுல ஸ்டார்ட் ஆகுது சென்டென்ஸ் சோ ஆஸ் அனௌன்ஸ்ட் டாட் எங்க அட்டுனால ஏதோ ஒரு பிளேஸோட நேம் வருது அப்ப இல்லைன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் ஒட்டாவா சியாமணி ஆப்ஷன் சி கொடுத்திருக்காங்க ஆன்சர் ஆன்சர் சி கொடுத்திருக்காங்க நிரஞ்சனா சி கொடுத்தேன்
டி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் ஒட்டாவா வருது. ஒருத்தங்க வந்து டி கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே சி, நிறைய பேருக்கு சி கொடுக்குறாங்க. So C is the correct answer. D A E B C as announced. So அந்த டிங்கிறது மேல வரும்போது அது வந்துருது as announced at a press conference. Canada's planning to reach travel. In Ottawa, Canada. So அதுல சென்டென்ஸ் வந்து இது ஃபுல்லா இருக்கு. So this is how you have to answer. Very good. Congrats to those who have answered. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டைரக்ஷன் 20 to 26. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 க்வெஸ்சன் இருக்கு. சோ இந்த க்வெஸ்சன் நீங்க படிங்க. நீங்க நிறைய படிக்கணும். இதுல நீங்க படிக்கணும் இல்லனா உங்களுக்கு ஈஸியா இருந்தாக்க அட்டெண்ட் பண்ணுங்க, இல்லனா இதுக்கு ரிவ்யூ போட்டு அடுத்த க்வெஸ்சனுக்கு போலாம். இல்ல உங்களால படிக்க முடிஞ்சா ஜஸ்ட் படிச்சு பாருங்க. ஹவ் many of you are capable of immediately attempting to it? You can ஏனா இதுல கிட்டத்தட்ட 7 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அது கொஸ்டின் மார்க்ல எப்படி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. 6 மார்க் கொடுத்தா 7.5 மார்க் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சோ இதுல நீங்க இந்த பேரா படிங்க. இன் தி ஃபாலோயிங் பேசேஜ் சம் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஹேவ் பீன் லெஃப்ட் அவுட் ஈச் ஆஃப் விச் இஸ் இண்டிகேட்டட் பை எ நம்பர் ஃபைண்ட் எ சூட்டபிள் வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் அகைன்ஸ்ட் ஈச் நம்பர் அண்ட் ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் டு மேக் தி பேராகிராஃப் மீனிங்ஃபுல்லி கம்ப்ளீட். சோ திஸ் இஸ் தி டைரக்ஷன். So, filling the blanks mari vaanga fill up the blank or word ku vandu dash potanga adukku vandu words kuduttaanga a b c d nu kuduttaanga so adha question number 20 21 22 nu potanga and the question number 20 la 4 word kuduttirukanga so ipo adha paarenga many of us have a wide variety of responsibilities familial employment educational social most of us even have all at the same time considering all our duties and the fact that the time management is adhu endha word correct ah varudhu paarunga adhu edhu ungalku andha question fit aagudhu nu paarunga adha konandu select pannunga paapom ena idhula vandha tak 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 neenga apdi question and answer easy ah ponina 6 7 question neenga answer pannirukalam. Only thing reading how fast you are reading time save பண்ணலாம் சார். ஏ கொடுத்துட்டாங்க ஒருத்தங்க டி கொடுக்குறாங்க ஒருத்தங்க ஏ கொடுக்குறாங்க ஒருத்தங்க டி கொடுத்துருக்காங்க பவித்ரா ஏ கொடுத்துருக்காங்க காயத்ரி தேவி வந்து டி கொடுக்குறாங்க. ஓகே which one is appropriately fitting அதை படிச்சு பாருங்க. Considering all our duties and the fact that time management is a உங்களுக்கு இந்த எக்ஸாம் எடுத்துங்க. Considering all our duties and the fact that time management is a important factor, additional factor, sole factor, crucial factor, only factor. இது most appropriate fit ஆகுது. In our mental health. எல்லாத்துக்கும் எல்லா விதமான பிரஷர் இருக்கு. அதே சமயத்தில் time management is a important factor also forms a sentence there is no issue but and the anjila edhu most fitting crucial so good crucial vandu adula vandu correct ah fit aagudhu so we will see the answer next you go to adile apdi continue pannunga so idula apdi neenga select panni vechukenga appra ellathayum tick pannite appra review paaru but neenga vandu tak tak nu paathittu udane select pannirunga udane adutha question.
we cannot dash to ignore any of them. We cannot deny avolama falter afford forget bestow idu fit aagudhu d kudukranga sir d falter forget illa forget d ah yeah 21 question ku vandu forget kudukranga forget ah wording adu vida vera vera onnu suit aagliya we cannot forget to ignore every one sense were correct ah we cannot forget to ignore any of them sir option a option a deny option a deny d e n y first option deny yeah we cannot deny to ignore any of them ena meaning adukku we cannot deny illa nama vandu deny pandrom a particular person to ignore any of them idha person kedaiyadhu sir aagas vandu c kudukra afford afford c vandu enna afford to ignore any we cannot afford to ignore any of them adha konjam ena ungalku neenga andha married sentence oda meaning oda paarnum naalanju responsibility irukku familial employment educational idella irukku idella idu pannam nam eppadi how we can we cannot afford to ignore any of them but adhe samayathil time management is a crucial factor andha mai andha sentence la irundhu appadiye oru idha link kondarum okay sir so most appropriate word can be c afford okay paapa answer paapa edhu correct ah varudhu paapom so we are less likely to procrastinate over time we experience less stress and more self confidence and self esteem put simply this way we can attain dash and reach our goals easily we can attain dash enna 23 ya answer 22 ah okay we are more 21 sir e kuduthirukanga sir motivated that is most fitting word யார் கொடுத்திருக்கா மோட்டிவேட்டட்னு மாயா எட்டு ஒரே ஒருத்தர் தான் சொல்லிங்களா மீதி எல்லாம் யார் அட்டெண்ட் பண்ணலையா இந்த காயத்ரி தேவி ஈ சொல்றாங்க ஈனா அவங்க மோட்டிவேட் சொல்றாங்க ஷாமினி வந்து சி சொல்றாங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படி சொல்றாங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆகாஷ் ஈ தான் சொல்றாரு மோட்டிவேட்டட் சொல்றாரு சோ இதல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் மோஸ்ட் ஃபிட்டிங் நீ சொல்ற மத்த வேர்ட் அதல போடலாம் அன்ரெஸ்ட்ரிக்டட்ங்கறது போடலாம் அத பத்தி எது இல்ல பட் இருக்கிற வேர்ட்ஸ்ல எது மோஸ்ட் ஃபிட்டிங் எது பெட்டர் ஆப்ஷன் அத பார்க்கணும் சோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க சோ இதுல வந்து ஐ திங்க் மோஸ்ட் மோட்டிவேட்டட் மே ஃபிட் மோர் அப்ரோப்ரியேட்லி சோ தட் இஸ் 22nd சோ we are less likely to procrastinate over time we experience less stress and more self confidence and self esteem simply this way we can attain dash and reach our goals easily we can attain ability anxiety stability attention advanced edhu fit aagudhu see stability kudukranga sir stability yaar yaar la kudutirukringa akash rakshana patra shyamini kudunga atta vera stability apuram
we will see when you verify the answer stability edho irukku paapom good adha that is the most nama idu prakara adu fit aagudha illa to do this first it is important to identify what your personal obstacles are then write a to do list of what needs to be done start with the most to least important dash your work based on your values question number 24 dash your work based on your values D சொல்றாங்க சார் D attention sorry D வந்து prioritize அதான் that is fitting there otherwise where and the word is scatter your work estimate your work and based on your values you have to prioritize your work so that is most fitting 24 so next sometimes we won't get everything done but if we get the right things இதுல என்னன்னா நீங்க அந்த மீனிங்ஸ் சைமல்டேனியஸா ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதே சமயத்துல அந்த கிராமர் ஆர் அந்த வேர்ட்ஸோட வேல்யூ மீனிங்ஸ் இருந்து கரெக்டா அதான் இதெல்லாம் முக்கியமானது பட் அந்த மாதிரி பண்றது என்ன ஆகுது இதுல கிட்டத்தட்ட ஆறு ஏழு கொஸ்டின் ஒரு பேரா நீங்க படிக்கிறதுலேயே ஏழு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதுல நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இதுல ரீட் பண்றீங்க ஹவு அந்த ரீட் பண்ற போது நீங்க எப்படி மீனிங் அப்சர்வ் பண்றீங்க அந்த கரெக்ட் வேர்டு எப்படி அதுல இருந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான் இதுல மெத்தட் சோ இதுல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு ஏழு क्वेश्चन நீங்க படபடபடன்னு ஆன்சர் பண்ணிக்கோங்க கீப் இன் யுவர் மைண்ட் தட் டைம் மேனேஜ்மென்ட் இஸ் நாட் அபௌட் டுயிங் எவ்ரிதிங் தட் नीड्स டு பீ டன் அட் ஆல் காஸ்ட் பட் ராதர் யூசிங் அப்ரோப்ரியேட் டைம் டாஷ் ஆன்சர் கீழ இருக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து 25 இன்டிசென்ட்லி ஆஃப்லி egregiously scantily effectively 25 இந்த வேர்ட் இதல கரெக்ட்டா வரும் பாருங்க கீப் இன் மைண்ட் தி டைம் மேனேஜ்மென்ட் இஸ் நாட் அபௌட் டுயிங் எவ்ரிதிங் தட் नीड्स டு பீ டன் அட் ஆல் காஸ்ட் பட் ராதர் யூசிங் அப்ரோப்ரியேட் டைம் எஃபெக்டிவ்லி சாமினி கொடுத்துட்டாங்க அவங்க படிக்கிற போது அந்த வேர்டிங் வந்து உங்களுக்கே தானா வரும் அது இதெல்லாம் வந்து நீங்க படிக்க 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 இந்த மாதிரி ஒரு பாராகிராஃப் क्वेश्चंस books இதுக்கு தான் books reading நிறைய படிங்க புக் ரீடிங் நியூஸ் பேப்பர்ல படிக்கிற போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் தானா உங்களுக்கு வரும் ஆனா அது வந்து அந்த வேர்டிங்ஸ் அது மீனிங் கரெக்டா ஃபிட் ஆகும் வெரி குட் சோ ஃபைனலி ரிமெம்பர் டு டேக் எ பிரேக் அண்ட் நோ யுவர் டாஷ் ஃபார் ஸ்ட்ரெஸ் கில்லர் கார்ட்ஸ் அது லெவல் கெபாசிட்டி ஸ்கோப் ப்ரொபோர்ஷன் மேக்னிட்யூட் அதுக்கு வந்து 26 ஃபைனலி ரிமெம்பர் டு டேக் எ பிரேக் அண்ட் நோ யுவர் டாஷ் ஃபார் ஸ்ட்ரெஸ் நோ யுவர் என்ன வேர்டு வரும் லெவல் கெபாசிட்டி ஏ கொடுக்குறானே லெவல் கொடுத்தாங்க ஏ வந்து 11 ஓகே அடுத்து அப்புறம் வேற ஆன்சர் இருக்கா ஆன்சர் லெவல் தானா இல்ல ஏ தான் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் கொடுத்திருக்காங்க ஏ அது அப்ரோப்ரியேட்டா ஃபிட் ஆகுதா பாருங்க ஃபைனலி ரிமெம்பர் டு டேக் எ பிரேக் அண்ட் நோ யுவர் லெவல் ஃபார் ஸ்ட்ரெஸ் லெவல் ஃபார் ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்னா வாட்டர் லெவல் இல்ல அந்த மாதிரியான ஒரு இதுக்கு மேக்ஸிமம் ஜெனரலி யூஸ் பண்ணுவோம் இப்ப நம்ம யுவர் லெவல்ங்கிறது யுவர் வேற அதுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க மேக்னிட்யூட் நோ யுவர் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேக்னிட்யூட் வருமா சரி பாருங்க லெவல் கெபாசிட்டி ஸ்கோப் ப்ரொபோர்ஷன் மேக்னிட்யூட் கெபாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க சார் நிறைய பேர் பாருங்க நான் போது யோசனை பண்ணி அந்த மாதிரி நீங்க யுவர்செல்ஃப் டு அனலைஸ் நான் இது ஏன் ப்ரான் பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யுவர்செல்ஃப் ரீசெக் யுவர் ஆன்சர் நீங்க லெவல் ஆல்சோ ஃபிட்ஸ் ஐ எம் நாட் சேயிங் தட் இட்ஸ் எ ராங் ஆன்சர் பட் இட் இஸ் ஃபிட்டிங்
பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அங்க பாத்தீங்க அப்படின்னா லெவல்ங்கிறது வந்து ஜென்ரலா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஹியூமன் இதுக்கெல்லாம் பாக்குற போது அது போடலாம். பட் அதே சமயத்துல கெப்பாசிட்டிங்கிறது இட் இஸ் ஃபிட்டிங் கரெக்ட்லி. நோ யுவர் கெப்பாசிட்டி ஃபார் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க ஃபீட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு அந்த பேர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இல்ல அதுல பேர் பண்ற அளவுக்கு லெவல் இருக்கா, அந்த ரெண்டுல பாக்குற போது கெப்பாசிட்டிஸ் ஃபிட்டிங் மோர் அப்ரோப்ரியேட். So remember, it does not matter what the tasks are. Learning to better manage your time and to do them will result in lesser stress and more focus. Productivity, efficiency and in the relaxation. So 22, 26, now you have replied. So we will see the answer, how it comes. Answer, you see whether whatever you answer, whether it is all coming. See, அது வந்து அவர் வந்து ஒரு ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வச்சுக்கிட்டு அந்த மூணை டெலீட் பண்றாரு பாருங்க. Adjective starting with a vowel. We cannot have any adjective starting with a vowel. It is a grammatical mistake. So, அதுல வந்து A, B, E delete பண்ணிடுறாரு. Of the remaining ones, B. Crucial is the most appropriate choice. So, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் நீங்க இதை படிக்கிற போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க திங்க் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு ஆன்சர் எல்லாம் படிச்சு பாருங்க. ஏன் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க? See, the correct word completing the phrase, இங்க வந்து அந்த phrase with to ignore is afford to ignore. அது வந்து ஒரு phrase அது. Afford, we cannot afford to ignore அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் அந்த அஃபோர்டுங்கிறத போடும். We never say deny to ignore, falter to ignore or forget to ignore. So the correct answer is C. அது வந்து அந்த phrase, அதில் வந்து அந்த phrase யூஸ் பண்ணுற போது afford we never say deny or we say it is afford to ignore தான் கரெக்டா அந்த ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது E. motivated. Here that motivated is most appropriate. Feel satisfied and motivated. Next 23. Answer C. Effective time management can help us achieve stability. Stability neenga ellarume sonninga illaya, that is also correct answer. Next is prioritize. That prioritize already almost uniform neenga ellarume answer sonninga, is correct. 25. And 26, effectively mental health and avoid stress. So the word should with a positive connotation is effectively, which can be outrightly marked as the correct answer. The effectively is one of them. Answer 25. 26 வந்து as we need a word that would mean the maximum amount capacity. Okay, 26 capacity we have told, but 25 வந்து என்ன word யூஸ் பண்ணு? எஃபெக்டிவ்லி கரெக்ட் ஆன்சர். That is also what we have used to correct answer. So good. Most of the people, you are attempting now correct answers. Now you just see this 27 to 30. Here also now 4 questions are answered. All of you read this question.
is also almost similar to that. It's also based on sentence. Some rearrangement of words you have to do. See, you see, first read the direction, then you go to the question. So the 27th question, if you are able to understand the direction and tell me the answer, you can come out. See, some bold letters are given, bold words are given. 27, if you see, Coco Channels, Great Comfortable, அது வந்து ஏன் மார்க் பண்ணிருக்காங்க, to fashion was to make class elegant and functioning is a B, another letter. Then for a person, contribution, C, in a rule bound public sphere. So இப்ப இதுல வந்து அந்த வேர்ட்ஸ், மூணு வேர்ட்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணணும், பண்ணா அந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸா வரும். அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மீனிங் இல்ல, கிரேட் கம்ஃபர்டபுள், அந்த இடத்துல அந்த கம்ஃபர்ட்க்கு பதிலாக அந்த மூணு வேர்ட்ஸ்ல வேற எந்த வேர்டு போடணும், பிங்க இடத்துல எந்த வேர்டு போடணும், சிங்க இடத்துல போடணும், இந்த மூணு வேர்ட்ல மாத்தி போட்டீங்கன்னாக்கா அந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும். This is what that is. You must understand what question direction is. What is the question? What is the question? What is the question? C, A, B. C, A, B. So, first thing is C. What is the contribution? Great contribution to fashion was to make clothes elegant and comfortable for a person functioning in a rule-bound public sphere. Very good. எல்லாருமே அதான் சொல்றீங்களா, சிஏபி தானா? கொஸ்டின்ஸ் எல்லாம் சிமிலர் கொஸ்டின். இப்ப அந்த டைரக்ஷன் இதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா படப்பட படப்பட நீங்க வித்தின் ஒரு குவார்டர் மினிட்ல நீங்க அது பூரா ஆன்சர் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டின் இன் ஸ்டேட் அத்தாரிட்டி இஸ் ஏ வெஸ்டர்ட் இன் தி ரூல் ஆஃப் சிட்டிசன்ஷிப் that politics be the powers of limits C. இது எது கரெக்டா வருதுன்னு பாருங்க. சார் ஆகாஷ் டி கொடுத்துறாங்க, டி BCA டி ஆப்ஷன். டி ஆப்ஷன்னா CAB. C வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற இடத்துல C வார்த்தை போட்டீங்கன்னா the limits ஃபர்ஸ்ட் இன் லிமிட்ஸ் ஆ ஸ்டாண்டர்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க தப்பா இருக்கு. சார் D ஆப்ஷன் கொடுத்துறாங்க, BCA னு கொடுத்துறாங்க. இன் ஸ்டேட் the powers of the authorities vested in the rule of citizen that limits னு கொடுத்துறாங்க. இல்ல இல்ல அந்த ABC னு இருக்குறதுல அதை எப்படி ஆர்டர் பண்ணா அந்த மீனிங் கரெக்டா வரும், சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆகும். சார் டி னு கொடுத்தா BCA னு கொடுத்துறாங்க. BCA BCA B வந்து இன் பாலிடிக்ஸ் அத்தாரிட்டி இஸ் இன் தி ரூல் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் தட் லிமிட்ஸ் தி பவர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே BCA டி ஸ்டேட் ஃபார்ம்ஸ் தி சென்டென்ஸ். ஓகே இப்போ பாத்தீங்க ஃபாஸ்டா வருது பாருங்க. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் क्वेश्चंस regular exercise can help boost stress levels, lead your chances of appetite control and reduce to significant weight loss. அந்த சென்டென்ஸ்ல மூணு எது போட்டா கரெக்டா வரும்னு பாருங்க. Regular exercise can help reduce stress levels, boost your chances of appetite control and
lead to significant weight loss. So the meaning or other correct over the. So answer is C. Okay. So next 30th question. The minister resources and needed to arrange better application. BCA கொடுத்திருக்காங்க BCAC the answer is C கொடுத்திருக்காங்க BCA BCA the minister needed an application to arrange better resources that resources okay the sentence oral form of BCA okay so this is how we are answering now shall we go to 31 to 35 now this is maths so far English now we are coming to maths this is also very simple maths but only thing some tricks are there you read this question just for change now so far you have been handling with the words grammar and other things now suddenly it is now maths is coming now so this is how the questions will come your concentration so far you are doing it in the English grammar and paragraph sentence formation now you have to go to a maths but it is a little different what approximate value will come in place of the question mark you are not expected to calculate the exact value Question number 31. 468.02 plus 79.91 divided by 5.01 is equal to question mark. Question nalla paakna. Adhula paarenga thuliyunda podunga. Question mark square. Andha edathula answer is say x appadina and the answer should come as a x square. Adha trick illa. Adha nama gavanikkamaatta avasarathula takkana idu panna poruvom. But indha maari plus equation I mean division kudutha netha na munda naal nama paakrom na or rule sonna adha rules yaa iruka yara can you tell what is the rule you can apply here yes maya maya please unmute unmute panni solunga maya e power m into n ஏதே a power m into n இல்ல இதுல அந்த ரூல் எங்க வருது a power m அங்க வருது ஆன்சர் தான் உங்களுக்கு a power ஸ்கொயர் a power ஸ்கொயர் கோலாட்னு சொல்றாங்க பட் அந்த ஃபார்முலா இல்ல இதுல வந்து பிளஸ் இருக்கு டிவிஷன் இருக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணனும் எதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணனும் போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி டிவிஷன் பண்ணனுமா இல்ல டிவைட் பண்ணி ஆட் பண்ணுமா டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணனும் யா 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 ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ண கூடாது ஆட் சோ போர்ட்மாஸ் ரூல்ஸ் ஆ அதான் கேட்டானே போர்ட்மாஸ் ரூல்ஸ் நீ யூஸ் பண்ணு அதுக்கு அப்புறம் சொன்னா வென்னவர் இந்த மாதிரி பிளஸ் டிவிஷன் வந்ததுனா இப்போ அந்த போர்ட்மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்கனா தான் ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஃபர்ஸ்ட் இல்லனா திருப்பி நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க 468 plus 79.91 ஆட் பண்ணி அப்படி 5 ஆல் டிவைட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணீங்கனா ஆன்சர் தப்பா வரும் சோ இப்போ அது வந்து அப்ராக்ஸிமேட் பண்ணுங்க ஜஸ்ட் மனக்கணக்கா போடலாம் இப்போ 79.91 இருக்காத 80 னு வெச்சுங்க 80 டிவைடட் பை 5 எவ்வளவு 16 16 16 ஓகே சோ 468 plus 16 484 வந்து எதனோட ஸ்கொயர் ஏதாவது ஆன்சர் வச்சுட்டே பார்க்கலாம் நீங்க 12 144 வராது 11 121 22 கொடுத்துருக்காங்க வெரி குட் அவ்வளவுதான் 22 ஸ்கொயர் ஆன்சர் இஸ் டி இந்த மாதிரி தான் இதுதான் மனக்கணக்குன்னு சொல்லுவோம் நீங்க இதுக்கெல்லாம் கால்குலேட்டர் வச்சு போட்டீங்கன்னா கால்குலேட்டர்லயே இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது என்ன குவாடிச்சு பார்த்தா பிராக்ஷனை இதுல கொடுத்துருக்கு
பட் ஆனா அவங்க தான் முதல்ல அங்க டைரக்ஷன் பாருங்க யூ அப்ராக்சிமேட் இது மனக்கணக்கா சொன்னீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஆன்சர் இஸ் ஆல்சோ ரைட் 22 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா 284 வரும் சாரி 480 பாருங்க அந்த ஒரு கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை நீங்க அதுல வந்து ரவுண்ட் எடுத்துங்க 49.99% 50% ஆஃப் 6400 டிவைடட் பை 999 அதை எப்படி எடுத்துக்கலாம் 999 யார் யாரும் அவங்க யாரும் வாயை திறக்க பண்ணிடுறாங்களே இதோட ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் 3.2 50% of 6,400 divided by 2.997 plus 799.98 into 8.9 is equal to 9,199.978. So, இதில் பார்த்தீர்கள் ஏகப்பட்ட 0.978997 இதை வந்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி மனக்கணக்கிலேயே போடணும் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் எது தேர்ட் வரும் பாருங்க Again, and the board mass rules use for Nangiya. Yara the attend panna mudiyuda? ஜஸ்ட் இதுல வந்து ஒரு சிம்பிள் ஒரு இது ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ்டர் ரூல் எதை ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும் ஸோ டிவிஷன் பண்றதுக்கு அந்த அந்த நம்பர் தான் கேட்கறாங்க என்னன்னு தெரியல ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ போட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு டக் டக்னு போடலாம் எக்ஸ் டிவைடட் பை 3 பிளஸ் 800 இன்டு 9 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9,200 இருக்கு சாரி 2,000 பாக்கி ஸோ 2,000 இன்ட்டு இந்த பக்கம் டிவிஷனில் கீழே 3 இருக்கு 3 அந்த பக்கம் போச்சுன்னா 3 × 2,000 புரியுதா நான் சொல்றது எனிபடி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் புரியுதா என்ன சார் வந்து சொல்றாங்க திருப்பி சொல்றாங்க கேடுங்க நானும் மனக்கணக்காக தான் சொல்றேன்
இது வந்து சிம்பிள் பாருங்க அந்த क्वेश्चन மார்க் வந்து x னு வெச்சுங்க அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க போர்ட் மாஸ்க் கூட யூஸ் பண்ணுங்க x டிவைடட் பை 2.997 னு 3 னு போடுங்க x டிவைடட் பை 3 plus 7.99 இதெல்லாம் அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க இப்ப 800 into 8.99 9 3 9 6000 6000 பண்ணிருக்காங்க சார் மாயா பண்ணிருக்காங்க ஸ்ரீமதி காயத்ரி யாருமே அட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்களே திருப்பி திருப்பி அவங்க தான் சொல்றாங்க ஓகே வெரி குட் பை நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பட் யூ ஷுட் நான் சொல்றது புரியுதா புரியுதா சொல்லுங்க புரியுது சார் ஆன்சர் சொல்ல மாட்டேங்கறீங்களே இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ஏ 6000 அது வந்து நீங்க வந்து என்ன பண்ணனும்னா மனக்கணக்கா அத வரை அதாவது பயப்படாம தெளிவா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கு வந்து நீங்க மனக்கணக்கா போனீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அட்டம் ஓகே சோ அதே மாதிரி தான் இப்போ 34 அட்டம் பண்ணுங்க இதுல வந்து உங்களுக்கு எதுக்கான ஒவ்வொரு இத திருப்பி திருப்பி அட்டம் பண்ணுங்கன்னா இத போட 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 உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நீ எல்லா क्वेश्चन நீங்க சொல்ல சொல்ல ஈஸியா வந்துரும் ஓகே சார் அதோட அந்த டிஃபரண்ட் மெத்தட் என்னங்கிறது அந்த क्वेश्चन படிக்க படிக்கவே நீங்க அடுத்து நீங்க நிறைய அந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ண அடுத்த ஓகே ஓ இதா இந்த மாதிரி क्वेश्चन உடனே அதை எதிர ஒப்பி கிட்ட போனா இது எப்படி பண்ணனும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் உடனே அதை x னு வச்சு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னா அதே மாதிரி இப்போ இதுல பாருங்க இதுலயும் பாருங்க 60 ஆன்சர் வந்துட்டாங்க சார் எடுத்து முடிச்சோம் 34 சோ 1110 plus 89.81 divided by question mark minus root 15 is equal to 15.98 இப்போ அத உடனே வந்து ஒரு இது கொண்டு வாங்க உடனே சிம்பிளிஃபை பண்ணலாம் எதா அடிஷன் பாருங்க 1110 plus 89 divided by question mark அதுக்கு வந்து क्वेश्चन மார்க்குக்கு x னு வெச்சுக்கங்க சோ 1110 89 90 னு போடுங்க அப்ப 1200 ஆச்சு 1200 divided by x minus root 15 equal to 16 புரியுதா நான் சொன்னது இப்போ அது அப்ராக்சிமேஷனே யூஸ் பண்ணீங்கனாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 க்கு என்ன போடலாம் என்ன வேல்யூ போடலாம் எனி கெஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 எவ்வளவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எவ்வளவு 4 அவ்வளவுதான் கிட்டத்தட்ட சேம் 3.99 அப்ப அதே அப்ராக்சிமேட் பண்ணலாம் இல்லையா மைனஸ் 4 சோ அந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 4 16 பிளஸ் 4 எவ்வளவு 20 இங்க வந்து 1200 டிவைடட் பை எக்ஸ் சோ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க அந்த 20 இங்க கொண்டுட்டு வாங்க 1200 டிவைடட் பை 20 எவ்வளவு 16 ஆன்சர் இருக்கு மனக்கணக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிங்கன்னு பாக்குற சொல்ல மாட்டேங்கிறீங்களா அதுக்கு சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க காயத்ரி தேவி சாமினி எல்லாமே சொல்லிட்டாங்க சார் சொல்ல வேண்டியங்க ஆன்சர் 60 சொல்லியாச்சு வெரி குட் அப்ப அப்ரா அந்த ரூட் 15 கேட்டிங்க அது 4 னு அப்ராக்ஸிமேட்லி கொடுத்துட்டாங்க 215 க்கு வேல்யூ கேட்டிங்களா சார் அது 4 அப்ராக்ஸிமேட்லி கொடுத்துட்டாங்க சாட் பாக்ஸ்ல 415 எதுக்கு ரூட் 15 கேட்டிங்களா சார் வேல்யூ கேட்டிங்களா இதுல ரூட் 15 இருக்குல சார் 15 ரூட் கேட்டிங்க ரூட் 15 ஓகே ஓகே ரைட் ரைட் அதுக்கு 4 அப்ராக்ஸிமேட்லி கொடுத்துட்டாங்க வெரி குட் வெரி குட் அதான் கரெக்ட் கரெக்ட்
குட் இதே மாதிரி தான் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கான்ஃபிடென்ட்டா போனீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கிடைக்கும் அடுத்தது 35 அதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க நீங்க எப்படி அரைவ் பண்றீங்க அப்படின்ட்டு இதே மாதிரி தான் நீங்க போகணும் இதை வந்து இன்னும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 ஸ்பீடு நீங்க எவ்வளவு ஸ்பீடா போறீங்களோ எவ்வளவு நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அதிகமா அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுல வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து 100% எல்லா க்வெஸ்சன்ஸும் நீங்க அட்டன் பண்ணி 100 question வாங்க முடியாது 100 இதுல 100 questions இருக்கு 100 நீங்க அட்டன் பண்ணி 100 marks வாங்குறதுங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கு ஏன்னா டைம் பத்தாது நீங்க யூ மேபி ஆன்சரிங் பட் உங்களுக்கு அட்டன் பண்ணுறது டைம் பத்தாது ஆனா அதுல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண இப்போ நீங்க எவ்வளவு பேர் நீங்க 60 mark வாங்குறீங்க எவ்வளவு பேர் 70 mark வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்க மேல வந்துருவீங்க ஸோ அட் எனி காஸ்ட் யூ கேனாட் பி ரிஜெக்டட் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் 35 question mark into 350 divided by 3.99 square இதுலயே பாருங்க 3.99 square அதுக்கு உடனே நீங்க உடனே அடுத்த திங்கிங் இமிடியேட்டா வந்திருக்கணும் அது என்ன என்ன ஸ்கொயர் னு வெச்சுக்கலாம் 4 square 16 சார் question mark x னு வெச்சுங்க into 350 divided by 4 equal to 983 divided by 14 so 983 divided by 14 இங்கே டிவைடட் பை இங்கே 4 இருக்குது அங்கே மேலே கொண்டு போங்க அங்கே 4 அந்த பக்கம் ரைட்டில் கொண்டு போயிருங்க அப்புறம் டிவைடட் பை 350 இங்கே கொண்டு வந்துருங்க சார் ஆன்சர் 3.2 டி ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ பாருங்க பீப்புள் ஆர் ஆல் வெரி ஃபாஸ்ட் நம்மளோட ஃபாஸ்ட் இருக்காங்க பாருங்க அந்த அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் வெரி வெல் கோ ஆன்சர் ஆல் க்வெஸ்சன்ஸ் அதே மாதிரி தான் 36 to 40 என்ன டைம் இருக்கா கண்டினியூ பண்ணலாமா என்ன உங்களுக்கு எப்படி சார் 5:40 முடிச்சலாம் சார் 15 मिनिट्स இருக்கு சார் 15 मिनिट्स இருக்கா ஓகே சோ தென் வி கேன் கோ டு another one question what value will come in place of question mark in the following question இதுல அதே மாதிரி தான் இதுல வந்து அந்த சீரிஸ் நம்ம படிச்சோமே அன்னைக்கு ஒரு இது படிச்சோம் அந்த அத பேஸ் பண்ணி வந்த கணக்கு சீரிஸ் எப்படி நம்பர் சீரிஸ் எப்படி வரும் நம்பரிங் அண்ட் சீரியஸ் 36 42 ஏதாவது ஒரு ரேஷனிங்ல கண்டுபிடிக்க பார்ப்போம் இதுல 237 எப்படி கண்டுபிடிச்சாங்க ஏதாவது சீரிஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க 2 cube 3 cube 4 cube 2 cube போட்டா எப்படி வரும் சார் நான் கொடுக்கல ஆன்சர் சியாமினி கொடுத்துருக்காங்க 237 கொடுத்துருக்காங்க 237 ஆல்மோஸ்ட் கரெக்டே பட் எப்படி கண்டுபிடிச்சாங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ஸ் ஆர் ஸ்கொயர் எதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க 237 கொடுத்துருக்கீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்ட் ஸ்கொயர்ஸ் கொடுத்து கீழே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க அது கொஞ்சம் நீங்க உங்க வாய்ஸ் வச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சியாமினி ஹலோ சார் ப்ளீஸ் ஹலோ ஆ சொல்லுங்க டெல் மீ ஆ குட் ஈவினிங் சார் சார் டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 25 வந்து
சோ நான் வந்து 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் அப்படிን எடுத்தேன் சோ 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னா ஆட் நம்பர் ஸ்கொயர்ஸ் நினைக்கும்போது நெக்ஸ்ட் வந்து 11 ஸ்கொயர் சோ ஆட் பண்ணா வந்து 116 பிளஸ் 121 ஆட் பண்ணா 237 நெக்ஸ்ட் திரும்ப 13 ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா 406 இந்த சீரிஸ்ல கரெக்ட்டா வந்து 36 க்கு 42 க்கு எந்த ஸ்கொயர் ஆட் பண்ணீங்க 14, 6 plus 13, 13, 17 square, 17 square, very good. சோ இந்த மாதிரியான இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க ஒரு ட்ரை பண்ணுங்க ஆன்சர் இருந்தே நீங்க ட்ரை பண்ணலாம் வெரி குட் கங்கிராட்ஸ் சியாமணி சோ நவ 37 இதை அட்டெண்ட் பண்ணுங்க பாப்போம் 32 50 86 22 டக்குன்னு வரலாமே இப்போ சியாமணி நீ உங்களை மாதிரி 158 எப்படி எப்படி ரீசன் சொல்லுங்க லாஜிக் சொல்லணும் அத ரீசன் எனக்கு வந்து கெஸ் பண்ணுங்க சார் 18 நம்ம ரீசனிங் இருக்கணும் இல்லையா லாஜிக்கல் கன்க்ளூஷன் 32 to 50 எப்படி போகுது 18 சோ 50 to 86 18 plus 18, 36 போட்டு பாருங்க ஏதாவது நம்பர் வருதான் வருது எதுல வந்தா வரும் 140 கொடுத்தாங்க குட் பாத்தீங்கனா 32 plus 18 50 plus 18 into 2 அது 36 86 plus 18 into 3 so 86 plus 54 வந்து 140 so 140 plus 18 into 4 so 215 plus 18 into 5 அந்த மாதிரி தான் 5 14 13 14 13 14 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
கிராஃப் படிச்சு பாருங்க. கிராஃப் எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இன் டூ ஜூ ஏ அண்ட் பி இன் த இயர்ஸ் 2001, 2003, 2005 and 2007 இஸ் கிவன். ஸோ இந்த கிராஃப் வச்சுக்கிட்டு ஒரு எத்தனை கொஸ்டின், அஞ்சு கொஸ்டின் இதில் வருது. ஃபார்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி ஃபைவ் அதில் அது அந்த கிராஃப்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்க நீங்கள் ஈஸியாக மற்ற கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. Screen sharing has stopped. Window is closed.
சோ அந்த நீங்க சொன்னதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல வந்திருக்கு பாருங்க, அந்த 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 36, அதே மாதிரி 18 பிளஸ் 6 36 54. இப்போ அடுத்தது வந்து 5 ஸ்கொயர் பிளஸ் 1, 4 ஸ்கொயர் பிளஸ் 1, அதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வருது. இதுல வந்து மைனஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 1னா 25 பிளஸ். ஹலோ கணேஷ் சார். ஹாய் சார். எஸ் சார் கேக்குதா? ஓகே ஓகே கேக்குது சார். கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் ரொம்ப சிறுசா தெரியுது சார். நவ் கிளாரிட்டி இல்ல சார், அதுல கொஞ்சம் தெளிவா இல்ல, தெரியல போல்டா இல்ல. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த நீங்க கொடுத்த ஆன்சர் தான். இதுக்கு அடுத்த குவெஸ்டின்ஸ் அதுக்குள்ள என்னது இங்கே அந்த ஷேர் ஸ்கிரீனிங்க கட் ஆகி போச்சு. இதுதான் இதுல ஆன்சர். இதுல வந்து இப்ப நவ் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் நவ் பிகமிங் எக்ஸ்பர்ட் நவ். இது திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு பிராக்டிஸ் மார்க் டெஸ்ட். வந்து இந்த இதுல வந்து நீங்க வந்து இதே மாதிரி எல்லா குவெஸ்டின்ஸ்க்கும் அந்த கிராஃப் நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த குவெஸ்டினுக்கும் நீங்க வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா 100 குவெஸ்டின்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்க, இப்ப நீங்க பார்த்ததுல கிட்டத்தட்ட இப்ப நாம பார்த்தது அரௌண்ட் 45 குவெஸ்டின்ஸ் பக்கம் ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னொரு அனதர் 55 குவெஸ்டின்ஸ் இருக்கு. அது இதே மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லா ஒரு குவெஸ்டின்ஸும் நீங்க அறவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா பார்த்த பெரிய குவெஸ்டின் மாதிரி இருக்கும். பட் ஒன்லி திங் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க அட்டன் பண்ணினீங்கன்னா யூ வில் டிரைவ் எக்ஸாக்ட் ஆன்சர். நீங்க ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கு, குவெஸ்டின் இருக்கு, ஒன்லி திங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கூட மேட்ச் பண்ணணும் அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணி போற போது கண்டிப்பா பாருங்க. இப்ப நிறைய முதல்ல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப மேக்சிமம் பீப்புள் ஆர் நவ ஸ்டார்டட் அட்டெம்ப்டிங். நீங்க நிறைய ரைட் ஆன்சர், யூ ஆர் ஆல் எண்டிங் வித் ரைட் ஆன்சர்ஸ். சோ திஸ் இஸ் நோயிங் எ குட் ப்ராக்ரஸ். நீங்க கான்பிடண்டா அட்டெம்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதுல வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். சோ இதை பேஸ் பண்ணி நீங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் நீங்க பேங்கிங் எக்ஸாம் மட்டும் இல்லை மற்ற குரூப் ஏ குரூப் பி மற்ற இதுக்கு திஸ் வில் பி யூஸ்ஃபுல். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நாலேஜ், பேசிக் மேத்ஸ், பேசிக் இங்கிலீஷ். ஸோ நிறைய படிக்கணும், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்க நிறைய ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ நீ பார்த்தது நம்ம வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் குவஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் நிறைய டெவலப் பண்ணலாம். என்னன்னா கிட்டத்தட்ட 83-100 குவஸ்டின்ஸ் இருக்குது இல்லை இந்த இதுலேயே. இது வேணா அந்த இது வந்து மெயில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அவங்களுக்கு தேவைன்னாக்க வச்சுக்கலாம். அப்படி யூஸ் பண்றவங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ வில் சென்ட் திஸ் க்வெஸ்சன் டு கணேசன். கணேசன் சார் கேன் சென்ட் டு ஆல் தி பீப்பிள். ஓகே சார். சார் நாளைக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கும் சொல்லிட்டீங்கன்னா சார். நாளைக்கு வந்து வி ஆர் திங்கிங் அவர் சண்முகம் சிவசண்முகம் ஆல்சோ மே ஜாயின். அதுல வந்து நாளைக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் இதை பத்தி கொஞ்சம் சொல்ல சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய ஒரு 40 minutes பக்கம் அவங்களுக்கு ஓப்பன் செஷன் கொடுக்குறதா கொடுக்கலாம். இல்லை ஃபர்தராக இந்த குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஜீவன் டு மேடம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு நான் இன்னைக்கு நானே அந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் மட்டும் பார்க்கல மாதிரி. பட் இன்னைக்கு அந்த ரீசனிங் கூட எக்ஸாமோட சொன்னோம்னா இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆகல. எனக்கு வெறும் கான்செப்ட் மட்டும் சொன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட கொண்டு போனோம்னாக்க இட் வில் பி நவ் தேர் டேக்கிங் மோர் ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம இதோட நிறைவு பண்ணிடலாமா சார்? ஓகே. இஃப் எனி டவுட் எனிதிங் இஸ் தேர். எஸ் 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 சார். பார்ட்டிசிபன் இல்ல உங்களுக்கு ஏதாவது இப்போ சார் வந்து இன்னைக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அப்படி எடுத்திருந்தாங்க. நிறைய இதை வந்து எக்ஸாம்பிளோட நமக்குலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் சார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் கொஞ்சம் அதான் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் புரியல அப்படின்னு நீங்க ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணா நீங்க இமீடியட்டா நீங்க இப்ப கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க இப்ப கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு நான் டைம் நீங்க கேட்கறவங்க கேட்கலாம். இப்ப சந்தேகம் இருக்கு சார், இல்ல இது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும்
ஃபுல்லா அந்த क्वेश्चनோட ஆன்சர் ஃபுல்லாவே இருக்கு மெயில்ல இருக்கு நான் ஐ வில் சென்ட் யூ எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் ஓகே சார் சோ அந்த क्वेश्चंस PDF எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் ஷேர் பண்ணனும் நான் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன் சோ அத நீங்க எடுத்துக்கலாம் வேற ஏதாவது இன்னைக்கு இல்ல வந்து இந்த இது போக வேற எப்படி எக்ஸாம்ல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து வேற சந்தேகம் இருந்தா நீங்க அத தயசுது உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இதுதான் தி பிராட் பேஸ் மோஸ்ட்லி அந்த இந்த பேங்கிங் ஃபுல்லா அவர் கவர் பண்ணாரு அதுலயே அந்த இது ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்கனாக்க அதுல நிறைய அந்த ரேட்ஸ் மத்த என்னென்ன கமிட்டி என்னென்ன பேங்கிங் என்னென்ன ஒரு சில இதில் கொஸ்டின்ஸ் ஜெய் பேங்கிங் அவேர்னஸ்ல அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னாக்கா தே வில் டெஃபினட்டா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் தான் நிறைய பண்ணுவோம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் 60 நிமிஷத்துல நீங்க 100 கொஸ்டின் அட்டர் பண்ணணும் சார் எக்ஸாம் ஹால்ல ரஃப் ஷீட் கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க சார் ரஃப் ஒர்க் அந்த ரஃப் ஒர்க் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஷீட் கொடுப்பாங்க அது இப்ப ஈவன் அந்த கம்ப்யூட்டர்லயே அதுல இருக்கு நினைக்கிறேன் அந்த I can go for rough work ஸ்பேஸ் இருக்கு கிட்டத்தட்ட நீங்க அந்த இப்ப நான் இப்ப அந்த ஜெனரேஷன்ல அந்த நாம எல்லாம் மனக்கணக்கு இந்த வாய்ப்பாடு எல்லாம் படிப்போம் முன்னே எல்லாம் அந்த டேபிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10-16 வரலாம் அந்த டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடமா பண்ணி பழகிட்டீங்கன்னாக்க அந்த கணக்கள் கொஞ்சம் மனக்கு சிலையே போட்டலாம் ஓரளவுக்கு அந்த மாதிரிதான் வரும் கால்குலேட்டர் வச்சு போடுற மாதிரி எல்லாம் இருக்காது So anybody, if they are not having any doubt, no, okay, they can reserve their for tomorrow also. Any one more session is there? Yes, sir. Okay, sir. அப்ப நம்ம இந்த அளவோட நம்மளுடைய இந்த நான்காம் நாள் அகரம் வந்து நம்ம அமர வந்து நம்ம நிறைய செய்யறோம் ஸோ நாளைக்கு வந்து எல்லாரும் ஒரு 3:30 மறுபடியும் உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம் நீங்க வந்துருங்க நாளைக்கு வந்து இந்த ஃபைனல் டே ஸோ அதனால இன்னும் அவர் உங்களுடைய டைம் வந்து நீங்க அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் ஆவாங்க அதாவது இந்த மாதிரி எனக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கு சார் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பேங்க் எக்ஸாம் பத்தி இன்னும் சில கிளாரிபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோட வாங்க ஃபோக்கஸ்டா வாங்க நாளைக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எவ்வளவு நேரமும் நீங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க பங்கெடுத்ததுக்கு ஸோ தங்கல் சாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன் சார் நாளைக்கு மீண்டும் நம்ம சந்திக்கலாம் சார் தேங்க்யூ சார் Thank you.